கேட்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய திவ்ய வசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த காட்சிகளை காணும்படியாய் எங்களுக்கு மனக்கண்களை நீர் பரிசுத்த ஆவியானவரே நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. போன வாரம் 26 அதிகாரத்தில் 1-16 வரைக்கும் பார்த்தோம். ஆனா இந்த வாரம் நம்ம கொஞ்சம் முன்னாடி வாசிக்க போகிறோம். 25 அதிகாரம் 19-34 ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவகாலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போத்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள்.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையிலே வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைந்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம்தா இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னது என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்தெறிந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். நம்ம வந்து இன்னும், அதாவது போன வாரம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு வந்து யாக்கோபு மற்றும் ஏசாவுடைய சிறுவயதிலே நடந்த காட்சிகளை காணப்போகிறோம். ரெண்டு குழந்தைகளும் வயிற்றில் இருக்கும் போது வேதத்துல வந்து பின்னாடி தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலே யாக்கோபை பற்றி சொல்லும் போது, அவன் இன்ஃபென்டா இருக்கும் போதே, அவன் கருவில் இருக்கும் போதே, முழுவதுமாய் உருவாவதற்கு முன்பாகவே அவன் வந்து போராடத் தொடங்கிவிட்டான் என்று சொல்லி வேதத்திலே வருகிறது. அந்த வயிற்றின் கர்ப்பத்திலே தன் சகோதரனோடு போராடினான். சகோதரனோடத்துல போராட்டம் வந்ததுன்னா, மூத்தவன் வந்து ஒருவேளை அவனுக்கு உள்ள கருவிலே என்ன அட்வான்டேஜ் இருந்தது என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை அவன் உருவாகும் போது அவன் வந்து முதலாவது வருவதற்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியாது. அந்த இடத்தில் கூட தான் முந்தி வர வேண்டும் என்று இன்னொரு குழந்தை நினைத்ததோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் போராட்டம் அங்கு தொடங்கிவிட்டது என்று ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஆனால் தேவன் அந்த போராட்டத்திலே முதலாவது வெற்றியை யாருக்கு கொடுக்கிறார்? ஈசாவுக்கு தான் கொடுக்கிறார். தேவன் வந்து யாக்கோபுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை. நாம எத்தனையோ முறை தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ரொம்ப அன்ரெகனைஸ்டாய், யாராலும் அடையாளம் காணக்கூடாதவனாய், ஆட்டு மந்தைகளை மேய்ப்பவனாய் இருந்தான். சாமுவேல் பார்க்கும்போது கூட தாவீதுடைய அண்ணன்மார்களை தான் பார்த்து, இவர்கள்தான் தேவன் தெரிந்து கொண்ட ராஜாவாக போகிறார்கள் என்று நினைத்தானே ஒழிய, சுவடு தெரியாமல் இருக்கிற தாவீதை அவன் எண்ணி பார்க்கவில்லை. ஆண்டவர், ஈசாயின் புத்திரரில் ஒருவரை நீ ராஜாவாக்குன்னு தான் சொன்னாரே ஒழிய, தாவீது என்று அவர் வந்து பெயர் குறிக்கவில்லை. இதுக்கு காரணம் என்ன? நம்ம வந்து இந்த உலகத்துல மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் தேவன் பார்ப்பதில்லை. மனுஷர்கள் கொடுக்கிற வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி தேவன் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை. எல்லாமே வந்து அவர் மற்றவர்கள் பார்ப்பது மாதிரி நம்மை பார்ப்பதில்லை. மற்றவர்கள் வாய்ப்பு கொடுப்பது மாதிரி நாம மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. ஒரு நான் வந்து
என்னுடைய பேராசிரியர் பதவிக்காக நான் வந்து தயாராகி கொண்டிருக்கும் போது எனக்கு என்னுடைய அந்த பதவிக்கு என்னை நான் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி சில பேர் ரொம்ப தீவிரமாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிற என்னுடைய பாஸ் என்ன செய்தார், அந்த பெண்மணிகளிடத்திலே போய் என்னை பேச சொன்னார். நீ போய் அவர்களிடத்துல பேசிப்போர், ஒருவேளை அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாமல் இருக்கும், உன் மீது கோபம் ஏதாவது இருக்கும், ஏன்னா மிகுந்த உன்னுடைய பொசிஷனுக்காக ரொம்பவும் தடைகள் போடுகிறார்கள் என்று சொல்லி அவர் என்னிடத்திலே போய் பேச சொன்னார். நான் போய் ஒரு அம்மையாரிடத்திலே பேசினேன். அவர் வந்து எப்பொழுதுமே என்னை பற்றி சரியாக சொன்னதில்லை, என்னுடைய ஆய்வகத்தை பற்றி அவர் சரியாக சொன்னதில்லை, ரொம்ப மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவரிடத்துல நான் வந்து எந்த கொலாபரேஷனும் வைத்ததில்லை, ஏன் அவருக்கு என்னை பிடிக்காது என்று எனக்கு தெரியாது. அப்போ அவரிடத்திலே நான் போய் அவரிடத்துல கேட்டேன், ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யுங்கள், எனக்கு வந்து ஏதாவது என்னிடத்துல பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த அம்மையார் என்னை பார்த்து இப்படி சொன்னார், ஒரு பேராசிரியர் பதவிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு 33 வயதிலே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராய் வருவார்கள், அதற்கு பிறகு ஒரு 40 வயது ஆகும்போது அசோசியேட் ப்ரொஃபஸராய் வருவார்கள், 45 வயது ஆகும்போது முழு பேராசிரியராய் மாறுவார்கள். இதுதான் வந்து ரெகுலர் பாத், ஒரு சரியான ப்ரொஃபஷனல் பாதை. இந்த மாதிரி தான் வந்து நாங்க வந்து எல்லா பேராசிரியர்களையும் நாங்க வந்து இந்த பல்கலைக்கழகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ உன்னுடைய கரியர் பாத் அந்த மாதிரி வரவில்லை, அதனால் இது எங்களுக்கு இடரலாய் இருக்கிறது என்று சொன்னார். ஏதாவது இந்த உலகத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அரசனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் வந்து வளர்த்தியாய் இருக்க வேண்டும், விரிந்த மார்புகளுடையவர்களாய் இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு வசீகரமுள்ள ஒரு கம்பீர தோற்றம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்களாய் மனதிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த தோற்றத்தின் பிரகாரம் மற்றவர்களை தேடுகிறார்கள். தங்கள் இதயத்திற்குள் இழுக்கும் அந்த நிழலுக்கு மற்றவர்கள் பொருந்துகிறார்களா என்று பார்க்கிறார்கள். தேவன் வந்து அப்படி பார்ப்பதில்லை. வேதத்துல போட்டிருக்கு, தேவன் இதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாம வந்து வேதத்திலே பார்க்கிறோம். மனுஷர்கள் வந்து இதயத்தை பார்ப்பதில்லை, அவர்கள் வெளி தோற்றத்தை, சரீர வளர்ச்சியை பார்க்கிறார்கள். நான் அடிக்கடி பேசும்போது, சாதாரண கான்வர்சேஷன்ல இருக்கும்போது சில காரியங்களை மிகைப்படுத்தி சொல்லுகிறோம், சில காரியங்களை வந்து குறைத்து அதை வந்து வெளியில சொல்லாம மறைத்து காட்டுகிறோம். இந்த மாதிரிலாம் மானிபுலேட் பண்ணும்போது நான் வந்து சில சமயம் நினைப்பேன், இப்படியெல்லாம் பேசுகிறோமே, தேவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், நாம் பேசுவது அவருக்கு பிரியமாயிருக்குமா? நிச்சயமாய் பிரியமாய் இருக்காது. நாம வந்து எல்லா நேரத்திலும் என்னுடைய வார்த்தைகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், அதாவது வெளியிலிருந்து உள்ள போகிறது தீட்டுப்படாது, மனிதர்களை எது தீட்டுப்படுத்தும், உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வருகிறது. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய வார்த்தைகளினாலே தேவனுக்கு முன்பாய் கரைபட்டு கொண்டே இருக்கிறோம். தவறான ஆட்டிடியூட்ஸ் நமக்குள்ள இருப்பது வார்த்தைகளாய் வெளியே வந்து நம்மை கரைபடுத்தி கொண்டிருக்கிறது. யாக்கோபும் ஈசாவும் போராடி கொண்டிருந்தார்கள். போராடி கொண்டிருந்த பிறகு முதலாவது ஈசா வெளிப்பட்டான். ஈசாவுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் கிடைத்தது. அப்போ முதல் பிள்ளை அப்படின்ற சொல்லி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த வாய்ப்பு வந்து யாக்கோபுக்கு தட்டி பறிக்கப்பட்டது. ஆனா ரெண்டு பிள்ளைங்களுக்கும் அவங்க அன்னையாருக்கு தெரிந்திருந்தது,
தாயாருக்கு தெரிந்திருந்தது இளையவனுக்கு தான் ப்ராமினன்ஸ் கிடைக்க போகிறது என்று தெரியும். ஒருவேளை நமக்கு தெரியாது, ரெபேக்கால் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. சொன்னது மாதிரி வேதத்திலே ஆதாரம் இல்லை, ஒருவேளை ரகசியமாய் வைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குடும்பத்திற்கு யாருக்கு முதன்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் வரப்போகிறது என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அப்போ தேவனுடைய வெளிப்பாடு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா இல்லையோ நமக்கு தெரியாது, ஆனா ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே தெரிந்திருந்தது, நிச்சயமாகவே அவருடைய இதயத்திலே இது எழுதப்பட்டிருந்தது உறுதியாக. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்க வேண்டும்? தேவனுடைய சித்தம் யாக்கோபுக்கு முதன்மையாகவும் ஈசாவுக்கு இரண்டாவது ஸ்தானமுமாய் இருந்தது. ஆனால் அவர்கள் பிறந்த அந்த காரியம் ஈசா முதன்மையாகவும் யாக்கோபு இரண்டாவது வருவது மாதிரி இருந்தது. ஒருவேளை ஈசா இப்படி நினைத்திருக்கலாம், நம்ம அம்மா வந்து தவறான தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கிறாங்க போல இருக்கு, தேவனுடைய சித்தம் அப்படியா இருந்தால் ஏன் வந்து அவனையே முதல்ல விட்டுருக்க கூடாது, நான் ஏன் திரும்ப வந்து அதுக்கப்புறம் ஏன் மூத்தவன் என்று சொல்லி இளையவனை முதன்மைப்படுத்த வேண்டும், ஏதோ இங்கு தப்பு நடத்தி இருக்கிறதுன்னு கூட நான் நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் நம்ம அவருடைய யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பார்க்கும்போது எதையுமே எளிதாக அவனுக்கு அவர் கொடுக்கவில்லை. யாருக்குமே எதையுமே அவர் எளிதாக கொடுப்பதில்லை, அது வேற விஷயம். நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம், 40 வயது திருமணம் ஆகிறது, 20 வயது அவன் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அப்புறம் அவன் மலடின்னு எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அளவுக்கு ரொம்ப கூத்தாடி கஷ்டப்பட்டு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப அது இளமுதுமை வயதிலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான் ஈசாக். கடினம் பாருங்க, சாதாரண விஷயங்கள் கூட கடினமாய் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் சாய்ஸ் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீதுக்கு முன்னாடி நிறைய அண்ணன்மார்களை தேவன் ஈசாய்க்கு அனுமதித்திருந்தார். ஆவிக்குரிய அந்த முதன்மை தெரிந்தெடுத்துதல் யாக்கோபுக்கு கொடுத்து விட்டு யாக்கோபுக்கு முன்பாய் தடைக்கல்லாய் அவங்க அண்ணன், அதாவது 2 நிமிஷ அண்ணனை அவனுக்கு முன்பாக வைத்து அதை ஒரு பெரிய தடைக்கல்லாய் வைத்திருந்தார். அதை மட்டும் செய்யல, அவர் அந்த வீட்டுக்கு தலைவன் யார், அவங்க அப்பா. அவங்க அப்பா ஒரு அருமையான தெய்வ மனுஷன், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிற மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிய இடரல் பாருங்க, அவனுக்கு வந்து பார்ஷியாலிட்டி, தன்னுடைய மூத்த மகன் மீது அவன் பிரியமாய் இருக்கிறான். என்ன காரணம்? சாதாரண அற்பமான ஒரு காரியம், அவன் சாப்பாடு நல்லா சமைத்து கொடுக்கிறான் அவனுக்கு, அதனால அவன் மீது அவன் பட்சமாயிருந்தான் என்று வேதத்திலேயே போட்டிருக்கு. சில சமயம் சாதாரண சின்ன விஷயங்கள், நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒருவர் என்னுடைய நண்பர் இப்படி சொல்லுவார், இதயத்திற்கு வாசல் வயிற்று வழியாக இருக்கிறது என்று சொல்லி. யாரையாவது நம்ம வந்து நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்றாக விருந்து போட்டால் நிச்சயமாய் நண்பராகி விடுவார்கள் என்று அவர் சொல்லுவார். உண்மையாக கூட இருக்கலாம், ஏனென்றால் வயிறு நிரம்பும் போது இதயத்திலே அவர்களுக்கு இதயத்தை திறந்து விடுவார்களாம். அதனாலதான் வந்து இந்த ஊர்ல எல்லாம் முக்கியமான டிஸ்கஷன் ஓவர் த லஞ்ச் அப்படின்னு சொல்லி லஞ்சு கூட்டிட்டு போறாங்க. இதயம் திறந்து இருக்கும் போது அவர்களிடத்துல எனக்காக இதை செய்யுங்களேன்னு சொல்லி கேட்பாங்க போல இருக்கு. ஈசாய்க்கு இதயத்தை திறக்க தெரிந்தது. யாருடைய இதயத்தை? தன்னுடைய தந்தையின் இதயத்தை திறக்க தெரிந்தது. ஏனென்றால் தீர்க்க தரிசனம் இப்படி இருக்கு, ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு
நம்மளுடைய மூத்த அந்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்திருப்பானோ என்னமோ, அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா எல்லாவற்றையும் ரொம்ப நல்லா நடந்து கொண்டான், அதுல ரொம்ப வெற்றியும் பெற்றான். முதலாவது வெளியில வந்த அந்த அட்வான்டேஜ் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அந்த குடும்பத்து தலைவனுடைய இதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற அந்த அட்வான்டேஜும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆனா அவங்க அவங்களுடைய டாக்டிக்ஸ், மேனுபுலேஷன்ஸ், அதனுடைய பலனும் அவங்க தான் அனுபவிக்கணும். அதையும் தேவன் வந்து அனுமதிக்கிறார். எந்த அந்த ஃபுட்டுடைய காரியத்தினாலே அவன் முதன்மை ஸ்தானத்தை பெற்றானோ, அவங்க அப்பாவுடைய மனதை அவன் அதுல முதன்மையா இடம் பெற்றானோ, அதே காரணத்தை வைத்து அந்த முதன்மையை தேவனுடைய பார்வையிலே மனிதர்களுடைய பார்வையிலே அவன் இழந்து போகும்படியாய் தேவன் அவனுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறார். நம்ம வந்து என்ன செய்யறோமோ அதுக்கு அதே மாதிரியான தந்திரங்களிலே நாமே பிடிக்கப்படுவோம். நம்ம மேனிபுலேட் பண்ணா நாமள யாராவது மேனிபுலேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தா எல்லாரும் வந்து நம்மளிடத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஆடி வேட்டையாடி உயிரை பணையமாய் வைத்து அவங்க அப்பாவுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து பேரை தட்டி கொண்டான். ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த நற்பெயரு, அந்த சிரேஷ்ட புத்திர பகத்தின் அந்த அந்த கிருபை, அதை வந்து ஒரு சாதாரண பசியா இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அதை விற்று போடுகிறான் பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப மேனுபுலேட்டிவா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க சீக்கிரமாகவே விழுந்து போகிறார்கள். ஏன்னா எப்படியெல்லாம் அவர்கள் மற்றவர்களை வந்து வளைத்து போடுகிறார்களோ அப்படியே அவர்களும் வளைக்கப்படுவார்கள். இது யாக்கோபின் இடத்திலே அவன் விழுந்து விட்டான். யாக்கோபு ஒருவேளை இப்படி எல்லாம் பண்ணாம இருந்தா வேற யாராவது போட்டு அவனை வளைத்து இருப்பார்கள். சாலமோனுடைய வாழ்க்கையிலே நம்ம இந்த மாதிரி மேனிபுலேஷன் எல்லாம் பாக்குறோம். அவங்க அண்ணன் வந்து ஏதோ ஒன்றை கேட்கிறான், நீ இத கேட்டதுனால நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொன்று போடுகிறான். மேனுப்ளே எதையாவது, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஒரு சாக்கை வைத்து கொண்டு அந்த சாக்கினால அதை காரணம் காட்டி அவங்கள வந்து எடுத்து விட வேண்டியது. அவன் முதுமை வயதா இருக்கும் போது இதாவது வந்து அவனுடைய சகோதரனை அவன் கொன்றது, மற்றவங்களை கொன்னதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது, இந்த பூலோகத்து டெத். அவங்க எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சாலமோன் அவனுடைய மனைவிகளினாலே அவன் மேனிபுலேட் பண்ணப்பட்டு அவர்கள் அவனுடைய இதயத்தை சாய பண்ணி அட்வான்டேஜ் எடுத்து அவனை வந்து விக்கிரகங்களுக்கு அடிமைப்படுத்துகிறார்கள். அது பாருங்க, அது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம், பயங்கரம். நம்ம வந்து எப்படியெல்லாம் பிடிக்க செய்கிறோமோ, இந்த மாதிரி மேனிபுலேஷன் செய்து இந்த சில காரியத்தை செய்யறோமோ, அதே மாதிரி நமக்கு 10 மடங்கு சில சமயம் அதை விட அதிகமாய் திரும்ப வரும். நன்மை செய்தால் நன்மையும் திரும்ப வரும். நம்ம வந்து நமக்கு விரோதமாய் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம செய்யறோம். நம்ம செஞ்சது கூட அவர்களுக்கு தெரியாமையே செய்யிருக்கலாம். நம்ம அவங்களுக்கு நன்மை செய்தோம் என்று தெரியாம இருக்கும். தேவன் அதை பார்த்து, அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யறத பார்த்து உடனே என்ன செய்வார், நமக்கு 10 மடங்கு நன்மை வரும்படியாய் திரும்ப ஏதாவது கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நன்மை செய்தாலும் திரும்ப வரும், தீமை செய்தாலும் திரும்ப வரும். மேனிபுலேட் பண்ணா அதே மாதிரி நமக்கு வந்து அடிக்கும். அதனால எப்பவும் நம்முடைய நடைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில இடரல் இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில மேனிபுலேட் இருக்கிறதா, எங்க அப்பாவுடைய ஃபேவரை நான் எதையாவது எக்ஸ்ட்ரா செய்து அதை என்னுடைய ஆதாயத்திற்காக நான் பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனா, இந்த மாதிரி நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
தவறான நோக்கங்கள் தேவனுடைய பார்வைக்கு தப்பாமல் போகவே போகாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வேதத்துல போட்டிருக்கு, அந்த மனிதர்களுடைய இதயத்தின் சிந்தை எல்லாம் பொல்லாதது என்று அவர் கண்டு, எது தேவனுடைய இதயத்தை வந்து வேதனைப்படுத்துகிறது, மேனிபுலேஷன்ஸ். இதை நம்ம பண்ணா அப்பா நமக்கு இப்படி செஞ்சிடுவார், அதை அப்படியே அபகரித்து கொள்ளலாம், இது அவனுக்கு போகாமல் தடுத்து விடலாம். இந்த மாதிரியே யோசிச்சு யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அதே அவன் பெரியவன் பண்றத பார்த்து யாக்கோபு அதை பார்த்து அவனும் எதையாவது பண்றான். நம்ம வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பொய்யெல்லாம் இருந்தது, ஆனா மேனிபுலேஷன் இருந்ததாக நம்ம வேதத்துல நம்ம பார்க்கல. லாசுரு, அதாவது அவனுடைய அண்ணனுடைய புதல்வன் இடத்துல போய் அவனுக்கு நிறைய சம்பாத்தியெல்லாம் வரணும், நிறைய வருமானம் வரணும், அவனை விட ஜாஸ்தியா வருமானம் வரணும்னு இவனா போய் எதையாவது இது பண்ணி பிரச்சனை பண்ணி அங்கிருந்து இங்க எடுத்துட்டு போ, அந்த மாதிரி எல்லாம் அவன் இருந்ததாக போல. எது எப்பவுமே அவனுக்கு வந்து லோத்துக்கு நல்ல காரியம் போகணும்னு நினைக்கிறான், நிஜமாவே நினைக்கிறான். நீ நல்லதை எடுத்துக்கோ, நீ எடுத்துட்டது போக நான் மிச்சதை, அந்த மாதிரி ஒரு உத்தம குணம், திவ்ய குணம் அவனுக்கு இருக்கு பாருங்க. தேவன் அதை பார்க்கிறார், ஒரு அருமையான குணம். தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு ராஜாவுக்காக ஆண்டவர் இடத்துல போய் கெஞ்சிறான், அவனுடைய நன்மைக்காக. தேவன் அந்த திவ்ய குணத்தை பார்க்கிறார். நம்முடைய இதயத்துல திவ்ய குணம் இருக்குமானால் தேவன் பார்ப்பார். சோதம் குமாராவை எல்லாவற்றையும் வந்து விடுதலை பண்ணி கொண்டு வரா, அவங்க சொல்றாங்க இதெல்லாம் எடுத்துக்கன்னு. பாவகரமான அந்த அந்த செல்வத்தை பார்த்து அவனுடைய இதயம் வந்து வெறுக்கிறது, வேண்டான்னு சொல்றான். தேவன் பார்க்கிறார் அதை, சாய்ஸ். அப்பாவை வந்து காக்கா பிடிச்சி சோப்படிச்சு தனக்கு வைத்துக் கொள்வது தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்புறம் சேஷ்ட புத்திரப்பாக இந்த மாதிரி அசட்டை பண்ணப்பட்டு கைவிட்டு போய்விட்டவுடன் கண்ணீர் விட்டு கதறி அழுவதாக வேதத்திலே போட்டிருக்கு. கண்ணீர் விட்டு கதறி அழுததினாலே தேவ கிருபை அவனிடத்துல வந்து திரும்ப எடுத்து யாக்கோபின் இடத்துல எடுத்து அவனுக்கு கொடுத்த மாதிரி இல்லை, பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி. ஒவ்வொரு நிமிஷமும் முடிவு எடுக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் நம்மிடத்திலே கொடுக்கிறார். என்ன முடிவு எடுக்க போகிறோம், அந்த முடிவை பொறுத்த வரைக்கும் தான் தேவனுக்கு பிரியமா நடக்க போகிறோமோ, தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்க போறோமா அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் சாலமோனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கேளு. உடனே அவன் சொன்னான், திரளான இருக்கிற இந்த ஜனங்களை நடத்தும்படியாய் ஞானமுள்ள இதயத்தை எனக்கு கொடுங்க. மற்றவங்களுக்காக கேட்டான், அற்புதமா இருந்தது அவனுடைய மனசப்போ. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிவிட்டது. அது ஒரு சாய்ஸ் பாருங்க, எதை கேட்கணுமோன்னு சொல்லிட்டு. நான் என்னிடத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன வேணும் இப்போ நீங்க இருக்கணும்னா நாங்க தரோன்னும் போது நல்ல காரியத்தை நான் கேட்கல, அதனாலதான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு நான் பின்னாடி நினைப்பேன். சரியா அந்த வார்த்தை கேட்கும் போது சரியா எனக்கு இது வேணும் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா என் வாழ்க்கையே மாறி போயிருக்கும். மேலானவைகளை கேட்காம சாதாரண காரியங்களை, அற்பமான காரியங்களை கேட்டேன், அற்பமான காரியங்களை பெற்றுக்கொண்டேன். 5 வருடத்துல என்ன நடக்கும், 10 வருடத்துல என்ன நடக்கும், 20 வருடத்துல என்ன நடக்கும் என்று ஒரு 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 திட்டம் போட்டு கேட்காமல் இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைத்ததினாலே தவறான காரியங்களை தெரிந்து கொண்டேன். ஈசா அவனுக்கு வந்து ஒரு விஷன் இல்ல பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆசை இருந்தது, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், தம்பியை விட நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருந்தது. ஆனால் அவனுக்கு தரிசனம் இல்லை. ஆசை தரிசனத்தை அமுக்கி போட்டு விட்டது. யாக்கோபுக்கு தரிசனம் இருந்தது, பெரிய தரிசனம், ஆண்டவருடைய ராஜ்யம். அந்த தரிசனத்தை தவறான வழிகளிலேயே அவன் தேடிக்கொண்டிருக்கிறான், அது வேற விஷயம். ஆனால் தரிசனம் இருந்தது,
அதுதான் வந்து யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தரிசனம் இல்லாட்டா சீர்கட்டுத்தான் போவோம். யார் சீர்கட்டு போன மாதிரி? ஏசா சீர்கட்டு போன மாதிரி. நான் வந்து இன்றைக்கு என்னுடைய எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னிடத்துல ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் வந்து சென்னையிலே எவ்வளவு கொடுமையாய் வெப்பம் இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவரிடத்தில் நீராவி அறையிலே நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் எக்ஸசைஸ் முடித்து விட்டு. உடனே நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்தி ஆண்டவர் எப்படியா என்னை வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடு ரொம்ப வெப்பமான ஒரு இடத்திலிருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன சாட்சியை நான் சொன்னேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு எந்த இடத்துல நம்ம போனாலும், நீச்சல் குளத்திற்கு போனாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு போனாலும் சரி, பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணாலும் சரி, என்னுடைய ரோல் என்ன? என்னுடைய ரோல், நான் அந்த பரம தரிசனத்திலே ஒரு அங்கமானவன். ஆண்டவருடைய அந்த பெரிய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே நான் ஒரு அங்கமான, அதுதான் எனக்கு முக்கியம். இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் என்னுடைய தரிசனம், இதுதான் என்னுடைய பாதை. இந்த மாதிரி உறுதியாய் அறுதியாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொண்டிருப்போம் என்றால் சீர்கட்டு போக மாட்டோம். தவறான காரியத்தை நோக்கி பார்த்து தரிகட்டு போக மாட்டோம். நான் சிறுவயதாய் இருக்கும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை தீவிரமாய் செய்யும் கிருபைகளை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலும் சில இடரல்கள் இருந்தது. அந்த இடரலை பற்றி யாரோ ஒருவர் இடத்துல யாரோ சொன்ன போது அவர் இப்படி சொன்னாராம், அவனா அவன் வந்து எப்பொழுதுமே பெரிய தரிசனம் உடையவனா மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொன்னார். பாருங்க, பெரிய தரிசனம் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே இடர்கள் இல்லாமல் இருக்கும்படியாய் அவர்கள் வாழ வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது. பெரிய தரிசனத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சிறுமைகள் மற்றவர்கள் காணும் போது அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இடரல் இருக்கும். ஆனால் தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாய் இருக்குமானால், அந்த தரிசனம் நம்மை முழுமையாய் ஆண்டு கொண்டிருக்குமானால், ஆண்டவருடைய அன்பு அந்த தரிசனத்தோடு இசைந்து இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலே இடரல்கள் இருக்காது. ஏசா மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அற்புதமான காரியங்களை அற்பமான காரியங்களுக்காய் விற்று போட மாட்டோம். யாக்கோபு வந்து அன்றைக்கு ஏசாவின் இடத்துல வாங்கினது பொக்கிஷம். இன்னும் கோடி வருஷங்கள் ஆண்டவர் வருவதற்கு தாமதமானா கூட அந்த வரிசை இருக்கு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த வரிசையில போய் அந்த பதவியை போய் விட்டு கொடுத்தான் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு வயிற்று சோறுக்காக ஆனா மனிதர்கள் வந்து எல்லாரும் அந்த மாதிரிதான் இருக்கிறோம். யாக்கோபு மாதிரி தரிசனத்தினால் உந்தப்பட்டவர்களா இல்லாமல், ஏசா மாதிரி நம்முடைய ஆசைகளினாலே உந்தப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தரிசனம் இருக்கிறதா? அந்த தரிசனத்தினாலே நம்மை உந்தப்பட்டவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே செயல்கள் எல்லாம் தரிசனத்தை நோக்கி இருக்கிறதா, இல்லை நம்முடைய சாதாரண தேவைகளை நோக்கி இருக்கிறதா? நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆவிக்குரிய கூட்டத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்திற்கு நிறைய பேர்கள் வந்திருந்தார்கள். அப்போ அந்த அவர் அந்த ஆவிக்குரிய கூட்டத்தை அவர் ஒரு பெரிய பிரபலமான ஒரு பேச்சாளர். அவரிடத்துல நான் கேட்டேன், என்ன இந்த அளவிற்கு கூட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லி. அவர் சொன்ன காரியத்தை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ, அவர் சொன்னார், இல்ல நான் வந்து டீயும் வடையும் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறேன் என்று அறிவித்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. டீயும் வடையும் கொடுத்தால் நிறைய பேர் வருவார்கள் என்றது மேனிபுலேஷன். டீயும் வடைக்காக அந்த ஆசைக்காக ஆவிக்குரிய காரியத்தை நம்ம லிசன் பண்ணோன்னுட்டு மனிதர்கள் வருவது இன்னும் கொடுமையான ஒரு விஷயம். ரெண்டுமே நடக்குது பாருங்க.
தீயும் வடையும் குடைக்க கூடாதுன்னெல்லாம் நான் சொல்லலை. அது வந்து ஒரு சந்தோஷத்தை மனிதர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்காகவே ஒரு காரியத்துக்காக நம்ம போய் உட்கார்ந்து இருந்து கேட்கிறது வந்து சரியான காரியமா எனக்கு தெரியவில்லை. திருவள்ளுவர் இப்படி சொல்லுவார், செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும். வயிற்றுக்கு ஈயப்படுவதற்காக செவிக்காக நம்ம போய் உட்கார்க்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். தேவனுடைய பார்வையிலே அது வந்து பிரயோஜனமான ஒரு சந்தோஷமான காரியமா இருக்காது. நம்முடைய இதயத்தின் நோக்கம் எல்லாம் அவருக்கு தெரியும். எதற்காக இங்கு வந்து இருக்கிறாய், எதற்காக உட்கார்ந்து இருக்கிறாய், எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய செயல்கள் எல்லாம் பரத்தை நோக்கி பார்த்திருக்கட்டும். நமக்கு யாக்கோபு மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷன் இருக்கிறோம், விஷன் இருக்கட்டும், ஆனா யாக்கோபினுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரியே நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். பசித்திருந்த அவரை பார்த்து பிசாசு சொன்னது, இந்த கற்களை எல்லாம் அப்பமாக்கி போடும்னு சொல்லி அவர் சொன்னார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். நம்முடைய பிழைப்பு நம்ம பசியை ஆற்றுவதிலே இல்லாமல் நம்முடைய செவி குணவாய் அவருடைய வார்த்தை வருவதிலே இருக்கட்டும். ஆண்டவர் எடுபடாத நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தரட்டும். அவருடைய திவ்ய சுவாபம், அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம், அவருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அவர் கிருபை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தும், எங்களுக்கு தரிசனத்தை தாரும், உமக்கு பிரியமான வாழ்க்கையை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரோடும் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காது. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்திய இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமணி நண்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கத்து வருவார், வெறுக்கையாயிருப்பாயோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காது. இது சிந்திக்கும் காலம்,